இன்னைக்கு நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பாம் சோறுக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே மீன், சிக்கனு, மட்டனு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே மசாலாவில் போட்டு அப்படியே பரட்டி அப்படியே நம்மளை ஈர்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரி, இதோட ரேட்டெல்லாம் என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஸ்டார்டர் மெனு கார்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு இல்லை, இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2400 ரூபாய்க்கு அப்படியே ஒரு மூணு பேர் சேர சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட்டர் ஒன்று தராங்க. இவங்களோட ரெஸ்டாரண்ட் ரொம்ப எலைட்டாக அப்படியே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஒரு மீடியம் சைஸ் மந்தி பிரியாணிங்க, மூணு பீசஸோட கிரில்டு பீசஸோட அப்படியே வந்து மந்தி பிரியாணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சர்வ் பண்ணாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு டைம் மந்தி பிரியாணி சாப்பிட்றேன், எல்லா வீடியோலையும் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், இருந்தாலும் என் நிஜமாலே நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து அப்படியே பிச்சு அதில் பிரியாணியில் எடுத்து அப்படியே எடுத்து அப்படி மேலே போட்டு கவர் பண்ணி அப்படி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமேனு பார்த்தோன்னா மந்தி பிரியாணி சுமார் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மந்தி பிரியாணியில் ஒரு புளிப்பு தெரியுது எனக்கு. பர்சனலாக சொல்லும்போது ஒரு புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.